Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரொம்பவே டேஸ்டியா ஒரே ஒரு கப் பாசி பருப்பு வச்சு சூப்பரா பேக்கரி ஸ்டைல்ல லட்டு எப்படி செய்யலாம்னுங்க பார்க்க போறோம். பண்டிகை டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படினா எல்லாரும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இந்த ரம்சானுக்கு கூட நீங்க இதே மாதிரி செஞ்சு வீட்ல கொடுங்க. கண்டிப்பா எல்லாரும் சாப்பிடுவாங்க. சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம Subscribe பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ இந்த லட்டு பண்றதுக்காக ஒரு மிக்ஸர் ஜார் எடுத்துட்டு இதுல சரியா அரை கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கேன். இப்போ இத வந்து நல்லா பவுடர் பண்ணி நம்ம எடுத்து தனியா வச்சிரலாம். இந்த மாதிரி பவுடர் பண்ணி ஃபர்ஸ்டே தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு pan எடுத்துக்கோங்க. இதுல சரியா ஒரு கப் அளவுக்கு பாசி பருப்பு. இப்போ இத பாத்தீங்கன்னா நல்லா நம்ம வறுத்தெடுக்கணும். லோ फ्लेம்ல வச்சே வறுத்தெடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நீங்க நல்லா கை விடாம வறுத்திட்டே இருந்தீங்க அப்படினா இதோட வாசனை வந்து நல்லா இருக்கும். அந்த டைம்ல நீங்க ஸ்டவ்வ வந்து ஆஃப் பண்ணிரலாம். இதோட கலரும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் brown colorல இந்த மாதிரி चेंज ஆகணும். இந்த டைம்ல நீங்க ஸ்டவ்வ வந்து ஆஃப் பண்ணிரலாம். இப்போ பாருங்க நமக்கு பருப்பு வந்து நல்லா வறுபட்டு கிடைச்சிருச்சு. இப்போ இத ஆஃப் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ஆற விட்டுறலாம். ஆறனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சோம் அப்படினாதான் நல்ல மாவு ஆறப்பட்டு கிடைக்கும். இப்போ ஆறனதுக்கு அப்புறமா இது ஒரு மிக்ஸர் ஜார்ல சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே இப்போ சேர்த்துறலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூடவே ஒரு 2-3 ஏலக்காய் வாசனைக்காக தான் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு இது தேவையில்லை அப்படி நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா ஸ்கிப் பண்ணிரலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா நம்ம அரைச்சு எடுத்துட்டு வந்திரலாம். இந்த மாதிரி பாருங்க நல்லா பொடி பண்ணி அரைச்சு எடுத்துட்டு வந்திரணும். இப்போ இத வந்து அதே கடாயில நம்ம எல்லாத்தையுமே தட்டிரலாம். தட்டனதுக்கு அப்புறமா இது கூடவே 1/2 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட நெய் இல்ல அப்படினா நீங்க இதுக்கு பதிலா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ லோ फ्लेம்ல வச்சிட்டு இத நல்லா நம்ம வறுத்தெடுக்கணும். இந்த நெய் பாத்தீங்கன்னா இந்த மாவு எல்லாத்தையுமே நல்லா உறிஞ்சி எடுக்கும். அது வரைக்கும் நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. இது வறுபடும்போது பாத்தீங்கன்னா நல்லா வாசனையா இருக்கும். நீங்க கை விடாம நல்லா கலரி கொடுத்துட்டே இருங்க. இப்போ இந்த நெய் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாவு நல்லா அப்சர்வ் பண்ணிருச்சு. இப்போ பாருங்க கொஞ்ச நேரத்துல நல்ல இந்த மாவு வந்து கொஞ்சம் கலர் चेंज ஆனதுமே நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிரணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு கலரி கொடுத்துட்டே இருங்க. அப்ப வந்து கொஞ்சம் நல்லா ஆறிரும். இப்போ இது ஒரு பவுலுக்கு நம்ம மாத்திரலாம். மாத்தினதுக்கு அப்புறமா இது கொஞ்சம் ஃபுல்லாவே ஆறணும். இல்ல அப்படினா நல்லா சூடா இருக்கும். இது கொஞ்சம் நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ இது நல்லா ஆறிட்டு இருக்கட்டும். இப்போ பாத்தீங்கன்னா இது நல்லா ஆறிருச்சு. இப்போ நம்ம சர்க்கரை வந்து ஆல்ரெடி அரைச்சு எடுத்து வச்சிருந்தோம்ல அத வந்து நம்ம சேர்த்துறலாம். நம்ம அரைக்கும் போது பாத்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து தான் அரைச்சோம். இப்போ சரியா 1/4 கப் அளவுக்கு இருக்குது. நீங்க சர்க்கரை பவுடர் தான் சேக்கறீங்க அப்படினா 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா நம்ம கை விடாம இந்த மாதிரி கலரி கொடுத்துட்டே இருக்கணும். அப்ப பாத்தீங்கன்னா இந்த சர்க்கரையும் இந்த மாவு நல்லா கம்பைன் ஆகி mix ஆகும். இதுல நீங்க தேவையில்லாம தண்ணி பால் எதுவும் சேர்த்துறாதீங்க. அப்புறமா கையில பிடிக்கிறதுக்கு வராது. இப்போ பாருங்க இது ரெண்டத்தையுமே நல்லா கலந்ததுமே இந்த மாதிரி நமக்கு சூப்பரா உருண்டை பிடிக்க வரும். இப்போ நம்ம வந்து இது நல்லா உருண்டை பிடிச்சிரலாம். இப்போ இதுல சென்டர்ல நான் ஒரே ஒரு உலர் திராட்சை வச்சிருக்கேன். வச்சிட்டு நல்லா நம்ம இந்த மாதிரி உருண்டை பிடிச்சு எடுத்துறலாம். இப்ப அவ்ளோதான். நம்ம எல்லாத்தையுமே இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்தோம் அப்படினா நம்மளோட சுவையான லட்டு வந்து ரெடி ஆயிரும். ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். சோ கண்டிப்பா நீங்க எல்லாரும் இத ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரம்சானுக்கு இதே மாதிரி இனிப்பா நீங்களும் செஞ்சு உங்க வீட்ல கொடுங்க. எல்லாரும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படினா மறக்காம நம்ம சேனலை Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர். பை பை.